எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு சரோ இடுப்பு வலின்னு சொன்னா உடனே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ஆனா இப்ப என்னன்னா அவளுக்கு வலியே வரலன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. சரி மாமா. சமாளிக்க தைரியம் பண்ணி அதுக்கு தான் உங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொன்னேன். என்னமா அது ரிசம் தானே மாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன் வரத பாருங்க, வாஸ்தவம் எனக்கு தெரியும்டா. நம்ம வீட்டுல எல்லா பொண்ணுகளுக்குமே சோக பிரசவம் தான். ஆனா என்ன பண்றது, இப்பதான் நாம கொஞ்சம் எதிர்பார்க்க பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி சரோக்கு ஒரு சோதனை வந்துருப்பட, அதான் நான் ஆண்டவங்கிட்ட கையேத்தி வேண்டிக்கிறேன். உனக்கு எவ்வளவு அடி கொடுக்கறாலும் என்ன அடி, நான் காப்பு காய்ச்ச மரம் மாதிரி தாங்கிக்கிறேன். உயிர் போற அளவுக்கு குழந்தைகள் சோதனை பண்ணதை என்னால தாங்கிக்க முடியாது மாமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா, எதுக்கு வருத்தப்படுறீங்க? சரி வருத்தப்படாதீங்க, எல்லாரும் போய் அவன அடிச்சு தூக்குங்கடா. சரிங்க சரிங்க, வாங்கடா அடிச்சிடறேன். ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. இப்ப என்ன சிக்கல்னா,
அந்த ராஜம்மா இருக்காங்களே, இந்த மேட்டரை சரவ கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதான், சொன்னா நீ சரவ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. உடம்புக்கு சிவசாமி ஆளுங்க உன் புருஷனை அடிச்சு போட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்காராம். ஐயோ